நான் ஆஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டான்சிலைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டான்சில்ஸ் அப்படின்றதே ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு உறுப்பு நம்ம உடம்புல வந்து கிட்னி லிவர் ஹார்ட்ல அட்ல அந்த மாதிரி அது வந்து சளி ஃபில்டர் பண்ணுற உறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிருமிகள் உடம்புல தாக்குச்சுன்னா அந்த அது வந்து இங்கேயே நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் குடிக்கிற ஜூஸில் பழங்களில் இல்லை நம்ம என்னவானா இருக்கட்டும் இல்லை யார்கிட்டயாருந்து வர இன்ஃபெக்ஷன் எல்லாமே நம்ம சாப்பாடு அந்த கிருமி வைத்து போய் அப்படிலாம் இல்லை, இங்கே இந்த டான்சிலே ஃபில்டர் பண்ணிடும் அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாமே. அந்த மாதிரி டான்சில்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற அடினாய்ட்ஸ் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இன்டர் ரிலேட்டட், ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் ஹோமியோவில் போகும். ரொம்ப வந்து இந்த டான்சில்ஸ் வந்துட்டு அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் எப்பயாவது ரொம்ப பாதிச்சிச்சு அதால் அது போராட முடியலன்னும் போது அது இன்ஃபெக்ஷனாக அது வந்து கொஞ்சம் பெயின் சலை வைக்கிறது தொண்டை வலி இதெல்லாம் வரலாம், அதான் டான்சிலைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டான்சில்ஸ் வந்தாவே அது வந்து ஒரு வியாதி புதுசாக வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை உடனே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு உறுப்பு, எந்த ஒரு உறுப்பையும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அந்த ஃபில்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து தைமஸ்ன்ற ஒரு உறுப்பு தான் டி லிம்போசைட் வந்து மெச்சூர் ஆகுதுனாலும் இந்த டான்சில்ஸ்லேயும் கொஞ்சம் அளவுக்கு டி லிம்போசைட்ஸ் வந்துட்டு மெச்சூர் ஆகும். இந்த நீங்கள் டான்சில்ஸ் எடுக்கும் பட்சத்தில் அந்த உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும். இங்கேயே முடிய வேண்டிய பிரச்சனைகள் இங்கே நம்ம கொண்டு வர்றது தான் டான்சில்ஸ் எடுக்கிறது. இந்த இடத்துல இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஃபில்டர் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளேம் ஆகி நீங்கும் போது நம்ம இந்த இடத்துலையே மருந்து மாத்திரை போட்டு அந்த கிருமிகளை சுத்தம் பண்ண முடியும், க்யூர் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நம்ம இந்த லேயர் இது இருக்கிறதுனால தான் பிரச்சனை இதுதான் தொந்தரவுன்னு நினச்சிக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்க வேண்டியது இங்கே வந்துடும். க்ரானிக் நஞ்சு சளியாக வந்து அடுத்து நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை நம்மளே இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கான சோர்ஸ் தான் அது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா டான்சில்ஸ்ன்றது வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஆச்சு இன்ஃப்ளமேஷன் என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு, தலைவலி வரலாம், காது வலி வரலாம், வாயில் துர்நாற்றம், அப்புறம் தொண்டையில் வந்து புண்ணு, எச்சி மூலமாக வலிக்கிறது, சாப்பாடு குறையிறது, பேச்சு கம்மியாகிறது, கொரட்டை ரொம்ப முக்கியம். கொரட்டை எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் கொரட்டை எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லையும் அலோபதிலையா எந்த மருத்துவ முறையிலையும் கொரட்டைக்கு பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் சொல்லலாம் கொரட்டை 100% வந்து 100%க்கு 100% ஓப்பன் சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு ஹோமியோ டாக்டர் வந்துட்டு க்யூர் பண்ணிடலாம், கொரட்டையை இல்லாமல் ஆக்கிடலாம். ஸ்னோரிங்னே ஒரு 200 மெடிசன் கிட்ட ஹோமியோவில் இருக்குது, அவ்வளோ ஒரு பெஸ்ட் மெடிசன்ஸ் வந்து ஹோமியோவில் மட்டும்தான் இருக்குது. கொரட்டைன்றது தனி வீடியோ, நான் அதை கண்டிப்பாக போடுறேன். இது வந்து டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் அதனாலையும் வந்துட்டு கொரட்டை வரலாம். இப்போது என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு வீட்டிலே எல்லாருமே கேட்குறது வந்து வீட்டில் டிப்ஸ் சொல்லுங்கள், வீட்டில் நான் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். நான் வீட்டில் டிப்ஸ் சொல்லிடுறேன், கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா டான்சில்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் கியூர்ன்றது வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும். நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்து ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்து அதை சரி பண்ணிக்கணும். சப்போஸ் அது பெருசாக வளர்ந்துச்சு இதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கிவ் அ ஹோமியோபதி டாக்டர் அ சான்ஸ். நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக டான்சில்ஸாக கரைச்சி கொடுத்துட முடியும். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் சும்மா ஓபியில் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் கூட பண்ணி பார்க்காம மெடிசன்ஸ் கொடுத்தே 90% ஆஃப் டாக்டர்ஸ் அதை கரைச்சிடுவாங்க. பட் இது என்ன மாதிரி டிப்ஸ் நீங்கள் பண்ணணும், வீட்டில் ஒரு டாக்டரை பார்க்க வர முடியல, தொண்டை பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, வீங்கிடுச்சு, சாப்பாடு முழுங்க முடியல, பேச்சு வேலை காய்ச்சல் வருது, பயங்கர தொண்டை வலி சொல்கிறாங்க குழந்தைங்க, வீட்டில் நீங்கள் கை வைத்தியமாக கண்டினியூஸாக பண்ண முடியும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வார்மாக காக்கிள் பண்ணி துப்ப சொல்லலாம். இது வந்து மோர் தென் ஒரு 8-9 வயசு பிள்ளைங்க தான் இது பண்ண முடியும். குட்டி குழந்தைங்களுக்கு தான் அந்த டான்சில்ஸ் அதிகமாக வரும். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணலாம், ஜென்ரலாகவே ஹைஜீனிக் மெஷர்ஸ் தான், கையை நல்லா சோப் போட்டு கழுவணும், ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்த அப்புறம் கண்டிப்பாக சுடுதண்ணி வச்சு உடம்ப குளிக்க வச்சிடணும். நீங்கள் ஏன் அது ரொம்ப முக்கியம்னா பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க சளி இருமி இருப்பாங்க, தும்மி இருப்பாங்க, கை பிடிச்சி இப்படி கை வச்சு தும்மி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கை வச்சு தும்பினோடனே கழுவ சொல்லி கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கும்போது. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் போயிட்டு வரப்போ பிள்ளைங்க என்ன பண்ணால் அது எச்செல்லாம் மேலே பட்டிருக்கும், அவங்க வந்து நம்ம குளிக்க வச்சுட்டோம்னா பாதி இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கம்மி ஆயிடும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் டாய்லெட் போனதுக்கப்புறமும் கையை சோப் போட்டு கழுவ சொல்லி கொடுக்கணும். இது எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வீட்டில் டிப்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சும்மாவே பெரியவங்க இருக்காங்க ரொம்ப பெரியவங்க டான்சில்ஸ் இருக்குன்னா ஒரு ஸ்லைஸ் லெமனில் கொஞ்சம் பெப்பர் சால்ட் டிப் பண்ணிவிட்டு அது வந்துட்டு சப்பிக்கிற மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி படிக்கும்போது அந்த மாதிரி டைமில் கொடுக்கலாம். விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்
கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடும், அவங்களுக்கு எந்த ஒரு ஈஸியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது. அப்புறம் நம்ம ரெகுலரா பண்றது பால்ல வந்து ஜென்ரலா இந்த ஃபேஸ்ல ஹேர் இருக்கவங்களுக்கு எல்லாம் மஞ்சத்தூள் பண்ண சொல்றேன், அதே மாதிரி பால்ல வந்து ஒரு பொட்டு மஞ்சத்தூள், அந்த பாலோட கலர் கூட எல்லோவா மாறக்கூடாது, ஒரு சிட்டிக்கையில கொஞ்சம் ஒரு கால்வாசி அந்த பால் ரெகுலரா போட்டு குடிச்சிட்டே இருந்தா முகம் வந்து பளபளப்பு வரும், முகத்துல இருக்கிற தேவையில்லாத முடிகள் கொட்டும், கேன்சர் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், உடம்பு வந்து தங்கம் போல ஜொலிக்கும். நம்ம உணவுல இருக்கிற தங்கம் வந்து மஞ்சள், கோல்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா அது வந்து மஞ்சள். அதே மாதிரி அது பயங்கரமான ஒரு கிருமி நாசினி. நீங்க வந்துட்டு பால்ல ஆனா மஞ்சள் வந்து பயங்கரமா அல்சர் காஸ் பண்ணும், கேஸ்ட்ரைட்டிஸ் வயிறு புண்ணு வந்துடும், இரிட்டன்ட் நிறைய கொடுக்கும் பொழுது. நீங்க எவ்வளவு கலக்கணும்னா அந்த பாலோட கலர் எல்லோவா மாறக்கூடாது, அவ்வளவு ஒரு சிட்டிக்கையில கொஞ்சம் பாதி அவ்வளவுதான் கலக்கணும். அது அது கலந்து ஜென்ரலா சுடுதண்ணில உப்பு போட்டு மஞ்சள் போட்டு காகலும் பண்ணலாம், அது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை பண்ணலாம். அதே மாதிரி பால்ல கொஞ்சோண்டு மஞ்சள் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு இதா போட்டு நைட்ல தூக்கத்துல பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சுன்னா அந்த ஸ்வீட்னஸ் தொண்டில நிற்கும், அடுத்த நாள் பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சி வரும். கண்டிப்பா நைட்ல கொடுத்தோம்னா சொத்தப்பல் நிறைய வரும். நீங்க நைட்ல குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி பால் குடிச்ச அப்புறம் கொடுத்து காகல் பண்ணி முழுங்க சொல்லணும், எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலும் அதை ஹேபிட் பண்ணிட்டீங்கன்னா வரவே வராது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான விஷயம் துளசி, கருந்துளசி தான் ரொம்ப மருத்துவ சக்தி இருக்கு. ஒரு 20 துளசி இலை எடுத்துக்கணும், அதை வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் லெமனும் தேனும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிக்க வைக்கலாம். இது வந்துட்டு டீ மாதிரி குடிக்கலாம். நிறைய பேர் சாமமில்லா டீ குடிப்பாங்க. சாமமில்லனா அந்த பூ பேர் எனக்கு தமிழ் அக்ஷர் தெரியல, அப்படியே அந்த ஒயிட் கலர்ல இருக்கும், அந்த சாமந்தி பூ மாதிரியே இருக்கும். நம்ம அதை சின்ன வயசுல ஸ்கூல்ல அந்த ஒயிட் கலர் பூல நடுவில் எல்லோ போர்ஷன் இருக்கும், அதுல குங்குமம் தண்ணி தொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சு தலையில வச்சுட்டு போவோம், அது ஃபேஷன் மாதிரி. அந்த பூ அந்த டீ வந்து சாமமில்லா டீ பவுடராகவே உங்களுக்கு ஷாப்ஸ்ல கிடைக்கும். அந்த சாமமில்லா வந்துட்டு தண்ணி ஓட்டம்ல தண்ணியில அந்த பாக்கெட்டை போட்டுட்டு கொஞ்சம் தேன் 2 ஸ்பூன் லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணும்னா நீங்க பெப்பர் போட்டுட்டு அது அதையும் குடிக்கலாம். இன்னொரு ரொம்ப ஈஸியான ஒரு டீ சொல்றேன், இஞ்சி டீ. நீங்க இஞ்சி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் லெமன், 1 டம்ளர் தண்ணி, அது நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தேன் கொஞ்சோண்டு மிளகு இதை போட்டு இது ஒரு டம்ளர் கஷாயம் மாதிரி. இஞ்சி டீ, இஞ்சி டீயும் குடிக்கலாம், சாமமில்லா டீயும் குடிக்கலாம். நம்மளுக்கு தொண்டை வலி வந்துட்டு கம்ப்ளீட்டா சரியாகணும், தொண்டை வந்துட்டு உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க, சிரிக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலி தொண்டை வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் எப்பயுமே சொல்றது, நான் எல்லா தடவையும் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க விஷயம், தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய். எல்லாரும் வந்து வாய்க்கு நல்லெண்ணெய் போட்டு கொப்பளிப்பாங்க, அது வந்துட்டு நீங்க டீச்சுக்கு எல்லாம் சொல்றீங்க. பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் சாப்பாட்டிலே மஞ்சத்தூளுக்கு அடுத்தபடியா நம்ம உடம்ப பளபளப்பா வச்சுக்கணும், நம்மளுக்கு கேன்சர் வரக்கூடாது, உடம்புல எந்த கிருமிகள் வளரக்கூடாது, கையிலே ஒரு ஃபங்கஸ் எதுவுமே இது பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயை வந்துட்டு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயில் நான் உங்களுக்கு ஒரு காஃப் சிரப் சொல்லி கொடுக்குறேன். இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்துட்டு எப்பயுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் என்றைக்குமே வராது. பெஸ்ட்டு சிரப், இதை விட பெஸ்ட்டு காஃப் சிரப் நீங்கள் பார்க்கவே முடியாது. சும்மாவே நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை வச்சு தொண்டையை காகல் பண்ணிட்டே இருந்தால் எவ்வளோ பெரிய தொண்டை வலினாலும் ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் பண்ணால் ஒரே நாளில் சரியாயிடும். இது வந்து பெரிய பிள்ளைங்களாம் பண்ண முடியும், சின்ன குழந்தைங்க பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தேங்காய் எண்ணெயை வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும், ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஒரு தேன், 1/4 ஸ்பூன் சொல்லக்கூடாது ஆக்சுவலி ஐம் சாரி, இது வந்து 1/4 டம்ளரு, 3 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும், 1 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 கப் வந்துட்டு ஒரு 1/4 ஒரு ஹனி, எவ்வளோ உங்களுக்கு சுகர் ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஹனி, அப்புறம் 3 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ். இது மூணுத்தையும் வந்துட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் கொஞ்சம் பாயில் பண்ணணும். எதுக்கு பாயில் பண்ணணும்னா எண்ணெய் தனியாக நிற்கும், தேன் தனியாக நிற்கும், லெமன் தனியாக நிற்கும். ஆக்சுவலி ஒரு டம்ளர்னா 200 ml, 200 ml தண்ணியில் நீங்கள் வந்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து சுகர் எவ்வளோ வேணுமோ, இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தேன், இவ்வளோ ஒரு டம்ளர் இருக்குன்னா இவ்வளோ தேன் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலக்கிட்டு இது மூணும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வார்ம் பண்ணணும்.
ஏன்னா இதெல்லாம் தனித்தனியா நிக்கும், தேன் தனியா நிக்கும். இது தெரியும், தேனை பாயில் பண்ணலாமா தேனை கொதிக்கலாமான்னு டவுட்ஸ் கேட்காதீங்க. இந்த சிரப் இப்படிதான் செய்யணும். நீங்க வந்துட்டு இதை பாயில் பண்ணிட்டு இது வந்து மூணும் தனித்தனியா இல்லாம ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த சிரப் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க காலையில 2 ஸ்பூன் நைட் 2 ஸ்பூன் டெய்லி குடுத்துட்டே வாங்க. உடம்புல எந்த நோயும் இருக்காது. எல்லா பாக்டீரியா ஃபங்கஸ் எங்க வளர்ந்துருந்தாலும் இது யாருன்னு யூஸ் பண்ணிக்கலாம். காஃப் கம்ப்ளீட்டா சரியாயிடும், தொண்டை வலி டான்சில்ஸ் கரைஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கெல்லாம் மீறி டான்சில்ஸ்க்கும் அடினாய்ட்ஸ்க்கும் ஹோமியோல ரொம்ப சிம்பிளான மெடிசின்ஸ் இருக்கு. 1 or 2 months கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம். இதனால ஸ்பேச் குறையும், குழந்தை சுவாசிக்க முடியாது, நைட்ல வந்து வாய் திறந்து தூங்கும், ஸ்லீப் ஆப்னே தூக்கத்துல பயந்து எந்திரிக்கும், தொண்டை வலி இருக்கும், ஃபீவர் இருக்கும், இம்யூனிட்டி குறையும், வெயிட் குறையும். டான்சில்ஸ் எடுத்தா வெயிட் போட்டுரும் தப்பா நினைச்சிட்டு டான்சில்ஸ் எடுத்துறீங்க, அப்படி எடுக்காதீங்க. அது வந்து உடம்போட ஃபில்டர். இந்த ஃபில்டர் எடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்துடும், இங்கேயே முடிக்க வேண்டியதை இங்கே கொண்டு வரக்கூடாது. நன்றி.